கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம் ஆர்சிபி பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க ப்ரோ அவங்க விளையாடுற மேட்ச்ச பற்றி போடுங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பற்றி போடுங்க இந்த முதல் அஞ்சு மேட்ச்சில் ஆர்சிபி என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க அதை நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துட்டு அதை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் உடனே ப்ரோ பெருகுஷன் பாத்தீங்களா இல்லையா ப்ரோ ஆகாஷ்திக் பார்த்தீங்களா இல்லையானு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு ஸோ அதை பத்தி போடலைன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு உயிரோடு இருக்க விட மாட்டீங்க ஸோ அதை பத்தி ஒரு அப்ரிஷியேஷன் போஸ்ட் தான் ஸோ இன்னைக்கு ஆகாஷ்திக்குடைய டெபோட் அப்படின்னு கிடைக்க வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அவங்களுடைய முதல் டெஸ்ட் அப்படிங்கறத ஆடிட்டு இருக்காரு சோ அந்த பக்கம் ஃபெர்குசன் அவருடைய உச்சகட்ட ஃபார்ம்ல இருக்காரு சோ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஆர் சிபியோட பவுலிங் யூனிட் எப்படி இருக்க போது சேபாக்குல சிஎஸ்கே எதிர்கொள்ள ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் வீடியோ எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோ குள்ள போடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகாஷ்தீப் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிச்சாகணும் ஸோ தினேஷ் கார்த்திக் தான் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையானமே ஆகாஷ் தீப் இந்த அளவுக்கு குரூம் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னா ஆர் சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு கிரெடிட் பண்ணி ஆகணும் ஸோ நானும் அந்த டீம்ல இருக்கேன் எனக்கு எப்படி அவர் க்ரூம் பண்ணாங்கங்கிற விஷயம் தெரியும் மூணு வருஷம் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஆகாஷ் தீப் மேல போட்டிருக்காங்க ஸோ அவருக்கு ப்ராபப்ளே அதிகமான சான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கிறது கிடையாது பிளஸ் பவுலிங் லைனா பிளஸ் இருக்காரு அண்ட் ஃபாரினர் ஒருத்தருக்காரு ஸோ அது போக ஹர்ஜல் பட்டேல் இருந்த வரைக்கும் அவர் தான் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாரு இடையில ஏதாவது ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் இந்த மாதிரி தான் கிடைக்கிறக்கான சான்ஸ் இருக்கு அப்பவும் அவருடைய பெஸ்ட் கொடுத்தாரு எனக்கு எப்பவோ தெரியும் ஏன்னா நெட்ல நான் வாங்கியிருக்கேன் நிறைய தடவை அவர்கிட்ட அந்த பவுலிங்ல அடியெல்லாம் சோ நல்லா போடுவாருங்க அந்த ஒரு யங் டேலண்ட் பயங்கரமான டேலண்ட் அப்படிங்கிற அந்த இருக்கு ஸோ எனக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இன்னைக்கு அவருடைய பிக் டே இந்த டெஸ்ட் சீரியஸ்ல ஸோ இங்கிலாந்துக்கு எதிரா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு டெபோட் ஆயிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஸ்கார் வந்துட்டு உள்ள வந்தாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அண்ட் ஆகாஷ் தீப் இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸோ அதுவும் வந்துட்டு சும்மா தான் கொடுக்குறாங்க ஸோ நாலாவது டெஸ்ட் ஆனால் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கும் அப்பவும் இந்த அளவுக்கு பவுலிங் போடுவார் நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி டிகே கே புகழாரம் சூட்டியிருக்காரு ஸோ இன்னைக்கு ஆகாஷ் தீப் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா பத்தாவது ஓவர் நினைக்கிறேன் ஸோ அது கொடுத்தாங்க ஸோ ஒரு முதல் ரெண்டு ஓவர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நாலாவது ஓவர் ஒரு போட்டு இருக்கும்போது என்ன பவுலிங் எல்லாருமே பியூர் கிளாஸான ஒரு பவுலிங் அவர் எடுத்து எல்லா விக்கெட்டுமே வந்துட்டு அற்புதமா இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு பக்கம் ரோஹித் சர்மா என்னடா பண்ற அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சமைக்கு வேற இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா வேர்ல்ட் கப் குள்ள ரெடி ஆவாரானே டவுட் தான் ஐபிஎல் முதல் கொண்டே ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு சோ இந்த வகையில வேர்ல்ட் கப்புக்கு அட்லீஸ்ட் நெட் பவுலர் ஆவாது ரெண்டு மூணு பேரை பேக்கப் எடுத்துட்டு போகணும் சப்போஸ் யாரா மிஸ் ஆனா கூட உள்ள இறக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்ல பாத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் எழுந்துட்டு இருக்கும்போது ஹர்தீப் சிங் முக்கியமான ஒரு ஆளா பாக்கப்படுறாரு அவருக்கு போட்டியே இல்லாம தனியா தான் இருக்காரு அவர் எப்படி இருந்தாலும் உள்ள ஆடணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இப்போ அவருக்கு ஒரு போட்டி வந்தாச்சுங்க ஆகாஷ் தீப் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலன்னு சொன்னப்போ அவருடைய பவுலிங் ஸ்கில் எல்லாமே பார்த்து கண்டிப்பா இவங்க அந்த பொட்டன்ஷியல் இருக்கு நம்ம க்ரூம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா டி டுவெண்டி மகண்ட் எல்லாத்திலுமே நல்லா பண்ணுவான் சோ ரொம்ப ரொம்ப நம்ம க்ரூம் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வெறும் ஒரு மேட்ச் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இப்ப மத்தியானம் ஆச்சு சோ அதுக்குள்ளேயே எல்லா மீடியாவும் பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் தீப பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த பையன்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு டிகே போட்ட அந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான வைரல் ஆயிட்டு இருக்கு அவருடைய நேம் அவருடைய பவுலிங் ஸ்கில் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க ஆர் சிபி ஏன் வந்துட்டு ஃபுல் ஆ இறக்க மாட்டேறாங்கன்னு முதல் கொண்டு ஆர் சிபி ஹாக்கி ஃபேன்ஸ் முதல் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ டேலண்ட் விஷயம் தெரியும் பட் இருந்தாலும் லெவனில் இடம் கிடைக்கல ஆனா இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன எஸ் தயாலில் இருந்தாலுமே கூட இவருடைய இந்த ஒரு பவுலிங்கை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா வந்துட்டு பயிற்சி ஆட்டம் ஆர்சிபி ஆடுவாங்க அதுல இன்னும் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கற பட்சத்துல ஸ்டேட் அவே லெவனில் ஆடுறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் சிராஜ் ஆகாஷ் தீப் எஸ் தயால் சொல்கிறக்கே நல்லா இருக்குல்ல பார்க்குறக்கே செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இவங்க எல்லாம் வந்துருச்சா சோ எப்படியோ வந்துட்டு நான் ஆர்சிபியோட இந்தியன் லைன் அப்போ வந்துட்டு நான் சொல்லிட்டேன் பௌலிங் இந்தியன் லைனம் சிராஜ் ஆகாஷ் தீப் வச்சுக்கலாம் ஸோ எஸ் தயால் வச்சுக்கலாம் சோ இதுக்கப்புறம் வேற யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மூணு பேரை கம்பல்சரி வச்சுக்கலாம் ஸோ வாரியின் பவுலர் யார் எடுக்கிறதுன்னு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் ரீஸ்ட் டாப்லியா பெர்ஹூல் கேட்டால் இப்போ இருக்க பெயித்தனமான ஃபார்முக்கு பெர்ஹூல் தாங்க எடுக்கணும் என்ன ஒரு பவுலிங் பெர்ஃபார்மென்ஸ் சான்ஸே கிடையாது ஸோ போன மேட்சே செமையாக பண்ணாரு ஆனால் இந்த மேட்ச் அவங்க டீமில் பலம் வாய்ந்த பவுலர்கள் இருக்கும் போது கூட ஃபெர்குசன் பார்த்தோம் அப்படின்னா நாலோ ஓவர் போட்டு வெறும் பன்னெண்டு ரன் மட்டும் கொடுத்து நாலு விக்கெட் அப்படிங்கிற எடுத்திருக்கார் இம்பாக்ட் நாலோ ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ணல ஒரு பால் மிச்சருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓவர் தான் போட்டு போட்டிருந்தாரு த்ரீ பாயிண்ட் ஃபை பால்ஸ் தான் வந்துட்டு அவர் போட்டுருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போதே போதே பார்த்தோம் அப்படின்னா வெறும் பன்னெண்டு ரன் இந்த ஒரு மாதிரியான கிரிக்கெட்ல வெறும் பன்னெண்டு ரன் மட்டுமே கொடுத்து நாலு விக்கெட் அசத்தி இருக்காருங்க செம்மையா க்ரூம் பண்ணி இருக்காரு போன வருஷம்ல அடி வாங்கிட்டு இருக்கா சொல்லும்போது நான் யாருங்கிறத காமிக்கிறேன்டா என்னோட பேஸ் என்னங்கிறத நான் காமிக்கிறேன் நான் எப்படி ஏத்துவனுங்கிறத காமிக்கிறேனுங்கிற மாதிரி தீயா போட்டிருக்காரு ஒவ்வொரு பந்து உண்மையாலுமே தீ வந்து மேலே விழுகிற மாதிரி தாங்க இருக்கு செம்மையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இந்த வேகம் இருந்தாலும் விவேகமா ஏகப்பட்ட பால் பார்த்தோம் அந்த செட் பண்ணி எடுக்கிறதாகட்டும் ஸோ வந்து நம்ம பேச மட்டுமே நம்ப வேண்டாம் ஸோ அது போக நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி எடுத்தாங்க கேன் வில்லியம்சன் இல்லைன்னா கூட மெசல் சாண்டனர் கீழே வந்துட்டு நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு ஃபெர்குசன் ஸோ அந்த அளவுக்கு மெசல் சாண்டனர் கேப்டன்சி நல்லா பண்ணாரு ஸோ இருந்து பார்ப்போம் ஸோ எந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நல்ல ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாப்லயும் ஃபார்ம்ல இருக்காரு ஃபேகூசனும் ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் சிராஜ் வந்துட்டு ரன்ஸ் கொடுத்தாலும் ஃபார்ம்ல இருக்காரு ஆகாஷ் தீப் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டாரு எஸ் தயால் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க சப்போர்ட் பண்ணாதப்பவே நாலு பேர் நல்லா போடுறாங்க ஸோ இது போக கேமரோன் கிரீன் எஸ் தயால் யாராவது ஒருத்தர் அடி வாங்கினா கூட மாத்தி மாத்தி கொடுக்கலாம் சோ எப்படியோ ஆசிபி பவுலிங் யூனிட் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் சோ பேட்டிங்கும் சப்போர்ட் பண்ணாங்க பௌலிங் ஒரு அளவுக்கு ரீசென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா சோ ட்ராஃபி அப்டிங்குறதுல அடிக்கிறக்கான சான்ஸ் இருக்கு சரி ஓகே ஸோ ஃபைனலாக இந்த ஒரு இதுக்கு வந்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நீங்கள் போய் பிளேஸில் செக் பண்ணி பாருங்க நான் எப்போ சொல்லிட்டு ஆர்சிபி சிஎஸ்கே தான் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜிடிசிஎஸ்கே தான் சொல்லிட்டு இருந்தீங்க ஆக்சுவலாக ஆடுற ரெண்டு டீமுமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஓப்பனிங் மேட்ச் ஆட மாட்டாங்க அதில் ஏதாவது ஒரு டீம் தான் ஆடுவாங்க ஸோ அந்த வகையில் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹோம் கண்டிஷனில் ஆடுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபினால் வின் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க என்னால் சொல்ல முடியும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபியோட எல்லாமே ஓகே ஆனால் சிஎஸ்கே ஓட ஸ்பின் யூனிட்ட கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி கிட்ட ஒன் எல்லாமே டல்லாக தான் இருக்குது ஸோ அவர் ஒரு பார்ட் டைம் பவுலராக வச்சுக்கலாம் நல்லாவே பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் அது போக மயங்க் தகர்னாலேயோ ஒரு கரண் சர்மானாலேயோ கொண்டு போக முடியுமா சேப்பாக்கில் திரும்ப முடியுமாங்கிறதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவேன் கரண் சர்மா ஆல்ரெடி வந்துட்டு சேப்பாக்கில் விளாண்டுருக்காரு பட் இருந்தாலும் வந்துட்டு அது ஒரு கேள்விக்குடி தான் ஏன்னா ஒரு மேக்ஸிமம் டொமஸ்டிக் முதல் கொண்டு ஆடுறதில்ல அவரும் பார்த்து அப்படின்னா ரெஸ்ட்ல தான் இருக்காரு சோ அது பக்கம் மிகப்பெரிய பிரச்சனை அவங்க பண்ணதுலேயே என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மிஸ்டேக் ஹசரங்காவை விட்டது வெறும் ஒரு கோடிக்கெல்லாம் ஹைதராபாத் தூக்கி போற அளவுக்கு விட்டுருக்காங்க ஸோ அதை விட இன்னொரு பிக் மிஸ்டேக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சகலை வந்துட்டு மெகா ஆக்ஷன்ல விட்டது ஸோ அவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா ஸ்பென் யூனிட் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனா அந்த பக்கம் ஜடேஜா மொய்னலி ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மெச்சன் ஃபேனர் இருக்காரு இது போக பியூர் ஸ்பின்னரான டிக்ஸ் எல்லாம் இருக்காரு இந்தியா பொறுத்த வரைக்கும் சொலங்கியை வேற ரிப்ளேஸ்மெண்ட்டா வச்சிருக்காங்க ஸோ அவங்க செம்மையான ஒரு சைடா இருக்காங்க ஸ்பின் யூனிட் பொறுத்த வரைக்கும் நான் பேட்டிங் பவுலிங் இதெல்லாம் பத்தில ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் வச்சு நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ அங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ எனிவே ஆன் டேல யார் பர்ஃபார்ம் பண்றாங்க அவங்க தான் வின் பண்ண முடியும் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி லூஸ் பண்ணாலும் அடுத்த மூணு மேட்ச் கண்டினியூவா ஹேட்ரிக் வச்சு பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ டீம்ஸ் மேட்டர் இல்ல எங்க ஆடுறாங்க அப்படின்னா கண்டினியூவா சின்ன சுவாமியில் ஆடுறாங்க சோ அத பத்தி நான் கம்ப்ளீட் வீடியோ போடுறேன் என்னென்ன மேட்ச் எப்பப்ப நடக்கப்போகுது அதுல ஆர் ஜிபியோட வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் பிளே ஆஃபுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தனியா பாக்கலாம் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆர்ஜிபியோட பவுலர் ஸ்டுடியோ தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க ஆகாஷ் தீப நீங்க ஸ்ட்ரீட் டவே லெவன்ல எடுப்பீங்க அண்ட் ஃபர்கர்ஸனுடைய பர்ஃபார்மென்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட நினைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க